வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனல் ரிசர்ச் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பற்றி பார்த்தோம். அதில் என்ன அப்படின்னா, இந்த ஹாஃப் இன்டர்வல் ரிசர்ச்சை தான் மிடில் எலமெண்ட் ஒன்று எடுத்திருப்போம், அதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஸோ மிடில் இருந்தால் நேரடியாக மிடில் இருக்கக்கூடியதை பிரிண்ட் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிப்போம், லெஃப்ட் சைடு இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்ப்போம் மிடில் எலமெண்ட், இல்லைன்னா ரைட் சைடு இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம வந்து கடந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது. ஸோ அதனால என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக மெசேஜ் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இதில் என்ன பண்ணியிருந்தோம்னா, மிடில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று என்ன பண்ணுவோம், இந்த சைடு அப்படி மிடில் இல்லைன்னா லெஃப்ட் சைடு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம். சரி, அப்படி லெஃப்ட் சைடு இல்லைனா என்ன பண்ணுவோம், ரைட் சைடில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். சரி தானே? ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது என்னன்னா, அங்கங்கே வந்து இதில் வந்து ரெண்டு தடவை ஒயில் லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை சிங்கிள் லூப்பிங்கில் கொண்டு வர போகிறோம். எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மிடில் கண்டுபிடிக்கணும், கரெக்ட் தானே? ஸோ மிடில் கண்டுபிடிச்சிட்டு அது மிடில் இருக்கா, லெஃப்ட்டில் இருக்கா, ரைட்டில் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணணும்தான். ஸோ இப்படி சர்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லூப்பிங் ஒயில் அப்படிங்கிறத எடுப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதா இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒயில் லூப் அப்படி தான் பெஸ்ட்டு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், லோவில் இருந்து ஹை வரைக்கும் போகணும் அப்படிங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ லோ டு ஹை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பழைய ஒர்க் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோம் இது வந்து ஃபைனலாக கன்ஃபர்மேஷன், அது வேண்டாம். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த பேஸ் அந்த ஏரியாவுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ சிம்பிள் தான். ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு எது இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லூப்பிங் நமக்கு இப்போ தேவையில்லை, இது வந்து ஒரு லூப்பிங்காக மாற்றிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே மெசேஜ் தேவையில்லை, ஒவ்வொரு தடவையும் நம்ம மெசேஜ் பண்ணமுடியவா? ஸோ இதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறோம் இருக்கா அப்படிங்கிறத, இந்த இன்க்ரிமெண்ட்டும் நமக்கு வந்து தேவையில்லை, சரிதானே? ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட், இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன். அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், மேலே உள்ளதும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் வருதுன்னு நினைக்கிறேன், சரி பார்த்துக்கலாம். ஸோ மேலேருந்து ஒன் செகண்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து வேணால் லெஃப்ட் சைடு முன்னு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம், ரைட் சைடு இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒயிட் லூப். இந்த ஒயிட் லூப்புள்ளே தான் இதெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் இருக்குது, சரிதானே? ஒன் மினிட், ஓகே ஃபைன். இந்த ஒயிட் லூப்புள்ளே இது இருக்குது. ஸோ இது வந்து மிடில் எலமெண்ட், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், இந்த மெசேஜையும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகேவா? அந்த மெசேஜை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு செக் ட்ரூ அப்படிங்கிறது பார்த்துருவோம். அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லூப் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த லூப்பையும் ரிமூவ் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னா, இங்கே இருக்கக்கூடியது அந்த இன்க்ரிமெண்ட்லையும் ரிமூவ் பண்ணிடுறேன், சரிதானே? ஸோ இப்போ நமக்கு இந்த மெசேஜை நான் என்ன பண்ணிடுறேன்னா, ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன் செகண்ட் பார்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா, ஒரே லூப்பிங்கில் கொண்டு வந்துட்டோம். அதாவது இந்த ஒயில் லூப் அப்படிங்கிறதுல கொண்டு வந்துட்டோம். இந்த ஒயில் லூப்புக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லூப்பிங்கில் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மிடில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி மிடில் இருந்தால் செக் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் லெஃப்ட் சைடு மட்டும் செக் பண்ணிப்பார் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம். அப்போ ஜீரோலேருந்து ரெண்டு வரைக்கும், சரிதான்? உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கும், இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், செக்கில் ட்ரூ அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிவிடும். அப்படி இல்லை என்ன பண்ணுறோம், ரைட் சைட் செக் பண்ணிப்பார். ஸோ 4, 5, 6 இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம், செக் அப்படிங்கிறதுல ட்ரூவில் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? அந்த நம்பர் இருந்ததுன்னா, இல்லைன்னா ஃபால்ஸுங்கிறதே ஃபைனலாக இருக்கிறதே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், லோவை வந்து நம்ம இது வரைக்கும் கொண்டு போகிறோம், லோ டு ஹை வரைக்கும் கொண்டு போகிறோம் அல்லவா? ஸோ ஒயில் லூப்பில், ஸோ லோ டு ஹை கொண்டு போகிறதுனால என்ன ஆகும், ஒவ்வொரு டைம் லோ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா, இதே ப்ரோக்ராமை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக லூப்பு அந்த லோவை வந்து ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே பார்த்த அதே ப்ரோக்ராம் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மெசேஜை மட்டும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணதுக்காக என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு லூப் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே என்ன பண்ணோம், எல்சிஃபில் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம், லெஃப்ட் சைடு ஒரு லூப் யூஸ் பண்ணி பார்த்தோம், இன்னொன்று என்ன பண்ணோம், ரைட் சைடுக்கு ஒரு லூப்பிங் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து காமனாக ஒரே லூப்பிங்கில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படியும் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இஃப் செக் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சாரி, ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபவுண்ட் அப்படிங்கிற மெசேஜ் சொல்ல போகிறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம், நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மெசேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை ஒன்ஸ் அகெயின் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, எல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன், சரிதானே? ஸோ இப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகுனா, ஸோ பழைய ப்ரோக்ராமை தான் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ மாடிஃபை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோம், நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன பண்ணலாம்னா, வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணலை, நம்பர் வாங்குகிறோம், லோ ஹை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஒர்க்கை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், மிடில் இருக்கான்னு பார்க்குறோம், லெஃப்ட் சைடா அப்படின்னு பார்க்குறோம், தென் ரைட் சைடில் இருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஃபவுண்ட் வரும், இல்லைன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம் ஒன்ஸ் அகெயின். ஸோ அதே ஃபைல் இருக்கிறதுனால ஜாவா சி பைனரி டாட் ஜாவா
அப்படின்னு கொடுக்கலாம். நவ் ஜாவா பைனரி ரன் பண்ணுவோம். என்டர் நம்பர் டூ சர்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருந்தோம் 16 ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் சர்ச் அப்படின்னு இருக்குது. இதில் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், 16, 30 இன்பிட்வீன் வந்து சரி மிடில் வந்து 24 ரைட் தானே. ஸோ 30ங்கிறது ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பரு. ஸோ 30 கொடுக்கலாம். ஃபவுண்ட்னு வருது இன்பிட்வீன் சாரி மிடில் இருக்கக்கூடியவர் வந்து 24. நவ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இல்லாத நம்பர் கொடுப்போம். 100 நாட் ஃபவுண்டு, 200 நாட் ஃபவுண்டு, அதில் 22 ஒரு நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். 22 ஓகேங்களா, ஃபவுண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ சிம்பிள் ஒர்க்கு. ஸோ பழைய ப்ரோக்ராமே ஒன் செகண்ட் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஏன்னா அதுக்கு அந்த பழைய வீடியோவில் இதுக்கான லாஜிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோக்ராம் பற்றி விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே.